நீங்க வந்து தீமுக்காவினுடைய யூடியூப் சேனல் மட்டும் 9 சேனல்கள் தீமுக்காவால் நடத்தப்பட்டு தீமுக்காவினுடைய கபட நாடகத்தை போலி நாடகமாக அரங்கேற்றி இன்றைக்கு ஒன்றும் தெரியாத மக்கள் மத்தியில அது வேகமாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. Manufacturing the consent அப்படின்னு சொல்லுவாங்க. Manufacturing consent அதுதான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அது என்னங்க manufacturing consent? தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்திற்கு தானே அங்கீகாரம் கொடுக்கின்ற இசைவை உங்களுக்கு தெரியாமல் உங்களிடத்திலே வாங்குகிறது. ஸ்டாலின் மிகப்பெரிய சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமா அப்படித்தான் நடத்துறாரோ அப்படிங்கிறதுக்கு 8 யூடியூப் சேனல் நைட்டு பகலும் வேலை பார்ப்பான், 9 டிவி சேனல் அவனுக்காக வேலை பார்த்து ஸ்டாலின் ஒரு தலை சிறந்த முதல்வர்னு பதவியேற்ற ஒரு மாசத்துல சொல்றான். அதையும் நம்மால் ஊழ்னு கேட்டுட்டு இருக்கான். செய்தது அத்தனையும் அதிமுக எடப்பாடியார். இதா மேனுபேக்சரிங் த கன்சென்ட் வித்தவுட் யுவர் கன்சென்ட். உங்களுக்கு ஒரு இசைவை உங்கள் அனுமதி இல்லாமல் பெறுகிறது தான் இன்றைக்கு வலைதளத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. ஆக நீங்கள் எவ்வளவு சுதாரிப்பாக இருக்க வேண்டும்,